ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து இப்போ மாயிஞ்சி துவையல் பண்ண போறேங்க. இது சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இது தோல் சீவிட்டேங்க. மாயிஞ்சி வந்து இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம அந்த மாங்காய் ஸ்மெல் மாதிரியே இருக்கும், அதனாலே இது மாயிஞ்சி. இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூடுங்க, அதனால நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சமாக தேங்காய் நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து தோடம்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுங்க, ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் வந்து மிளகு வறு ஒரு அஞ்சு மிளகு எடுத்திருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால நான் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்புங்க. கொஞ்சமாக எண்ணெய் தாளிக்கிறதுக்காக காரத்துக்கு வந்து நான் மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாங்க. இப்போ நான் இதை எல்லாத்தையும் வறுத்துடுறேன். நான் இப்போ இதில் வந்துங்க கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் தோரம்பருப்பு போட்டுக்கிறேன், கடலப்பருப்பையும் போட்டுக்கிறேங்க. இந்த ஸ்பூன்ல தான் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இப்ப காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பொன்வருவலா வறுத்துடுங்க. இப்ப நான் இதை எடுத்துடுறேன். நான் இப்ப இதுல கொஞ்சம் மாயிஞ்சியும் போட்டு லைட்டா வதங்கினா போதுங்க. இதுக்கும் கொஞ்சமா ஆயில் போட்டுக்கலாம். தேங்காவையும் போட்டு உப்பு போட்டு நான் அரைச்சிடுறேங்க. இது வந்து துவையல்ன்றதால வந்து நம்ம கொஞ்சம் குறைக்குறப்பா தான் அரைக்கணும். நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். தண்ணி கூட நீங்க கொஞ்சம் திக்காவே இருக்கணும். இது துவையல், தண்ணி கொஞ்சமா போட்டு நீங்க அரைச்சிக்கலாம். நான் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை தாளிச்சுட்டு வந்துட்டேங்க. இது மேல ஆரோக்கியமான மாயிஞ்சி சட்னி துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். சாம்பார் சாதம் நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டா இருக்கும். தயிர் சாதத்தோடையும் இது நல்லா இருக்குங்க. மாயிஞ்சியும் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.